ஏ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டைம் ஆகலை, அதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஷன் பண்ணிட்டாங்க, இன்னும் இன்ஜின் வரல, என்ன இன்ஜின் தெரியல. இது பார்த்தீங்கன்னா HA1, பட் நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணல, நம்ம வந்து அந்த சைடு தான் போகிறோம், A3 நம்மளுது. ஆட்டோ டெம்பர் பட்டு 3-3 ஸ்பீடிங் அப் என்ன ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் வண்டலூர் ஏசியை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறேன்.
ஆரோக்கிய சேது ஆப் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, வெல் இந்தியன் ரயில்வேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வச்சுக்கிறது அட்வைசபிள், அதாவது அவங்க உங்களை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது கேட்கறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் கம்பல்சரி, பட் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாஸ்க்கு, சானிடைசர், க்ளவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, வெல் மாஸ்க்கு கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். சானிடைசர் அண்ட் க்ளவுஸ் உங்கள் விஷ் தான். பட் நீங்கள் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எந்த கம்பியோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தேவையில்லாமல் பிடிக்காதீங்க. பட் மாஸ்க்கு கம்பல்சரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டேஷன் ரீச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் கிடையாது, அட்லீஸ்ட் 1 hour முன்னாடியாச்சும் ரீச் பண்ணிக்கோங்க. பட் இப்போ எந்த பெரிய செக்கிங்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களோட லக்கேஜ் மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஹீட் செக் பண்ணுவாங்க. ஹீட்னா அந்த இதுதான் துப்பாக்கி மாதிரி வச்சு சொல்லுவாங்க, துப்பாக்கி மாதிரி வச்சு செக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ அதனால அட்லீஸ்ட் 1 hour முன்னாடியாச்சும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணிடுங்க. ஏசியில் ட்ராவல் பண்ணலாமா இல்லை செகண்ட் சீட்டிங் ஸ்லீப்பர் அது மாதிரி ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய பட்ஜெட் பொறுத்தவரைக்கு. நீங்கள் எந்த எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் அந்த ட்ராவலுக்காக ஒதுக்குறீங்களோ அந்த அதை பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கோங்க. பட் ஏசியில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ரெக்கமெண்டட், ஏசியில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் ஏசியை வந்து நிறைய பேர் புக் பண்ண கிடையாது. ஒருவேளை ஏசியை நிறைய பேர் புக் பண்ணால் அப்போ அன்சேஃபாக தான் இருக்கும். பட் என் ட்ராவலே நிறைய பேர் ஏசியில் புக் பண்ணல. கிட்டத்தட்ட 4 cabin பார்த்திங்க ஃப்ரீயாகவே இருந்தது என் கோச்சில். ஸோ இப்போதே ஏசியை ட்ராவல் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்க. பட் அது உங்கள் இஷ்டம் தான். ட்ரெயின் கோச்சஸ்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் ட்ரெயின் கோச்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் க்ளீனாக இருக்குது. நான் புக் பண்ணது செகண்ட் ஏசியில் புக் பண்ணேன். செகண்ட் ஏசியில் பார்த்திங்கன்னா நார்மலாக கர்ட்டன்ஸ்லாம் இருக்கும், ஒரு ஒரு சீட்டுக்கும் கர்ட்டன்ஸ் இருக்கும். பட் இந்த கொரோனா டைமில் அந்த கர்ட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சேஃப்டி மெஷர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் மட்டும்தான் அந்த கர்ட்டன்ஸாக ரிமூவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. எந்த ட்ரெயினில் தான் கர்ட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த எல்லா ட்ரெயின்லையுமே பார்த்திங்கன்னா கர்ட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்ஸ் பொறுத்தவரையுமே இந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் செகண்ட் ஏசி கோச்சில் மொத்தம் 4 restrooms, 4 restrooms, 2 Indian type அண்ட் 2 Western type, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது நிறைய கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும், அந்த கேள்வி என்ன கேள்வியாக இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்ததுக்கு நன்றி. சீ யூ அகைன். டேக் கேர். டாடா. பை பை.